கர்நாடகாவில் கன்னடர்கள் தான் வேலை செய்யணும், தமிழ்நாட்டில் தமிழர்கள் தான் வேலை செய்யணும், கேரளாவில் மலையாளிகள் தான் வேலை செய்யணும் அப்படின்னா, இப்போ யாரும் நாங்கள் பக்கத்து மாநிலத்துக்கு போய் வேலை செய்யக்கூடாதா? மாநிலங்களை தாண்டி வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிருக்காங்க. இப்போ அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க? பெங்களூர்ல நிறைய தமிழர்கள் மலையாளிகள் வட இந்தியர்கள் எல்லாமே வேலை செய்யறாங்கல்ல, இப்போ அவங்கெல்லாம் என்ன ஆவாங்க? இப்படின்னு பல கேள்விகளை குழப்பத்தில் நம்மளை ஆட்படுத்தி இருக்கு கர்நாடகாவில் இயற்றப்பட்ட ஒரு சட்டம். என்ன சட்டம் அது, என்னதான் நடந்தது, வாங்க பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம், அன்புடன் திவ்யா. இடஒதுக்கீடு இந்தியா முழுமைக்கும் எல்லா மாநிலங்களிலையும் அரசு வேலைகளுக்காக பின்பற்றக்கூடிய ஒரு திட்டம். இப்ப தனியார் வேலைகள்ல இந்த இடஒதுக்கீடு பின்பற்றப்படுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இந்த தனியார் வேலைகள்லையும் நீங்க வந்து இடஒதுக்கீடு முறையை பின்பற்றணும் அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. அது வந்து அரசு வந்து ஏத்துக்கல. ஆனா கர்நாடக அரசு என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இடஒதுக்கீடை வந்து தனியார் வேலைகள்ல நீங்க ஃபாலோ பண்ணணும், அதுவும் கர்நாடக மாநிலத்தவருக்கு தான் முன்னுரிமை தரணும்னு ஒரு சட்டம் இயற்றிருக்காங்க. கர்நாடக மாநில உள்ளூர்வாசிகளுக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் சட்ட மசோதா 2024 அப்படின்னு ஒரு மசோதாவை ஜூலை 15 கர்நாடக சட்டமன்றத்துல இயற்றுறாங்க. இந்த மசோதா என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொழில்துறை இல்லது தொழில் நிறுவனங்கள் இருக்கும் இல்லையா, அங்க மேலாண்மை சார்ந்த அந்த வேலைகள்ல 50% கர்நாடக மக்களுக்கு தான் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. அது போக மேலாண்மை இல்லாத மற்ற பணிகள் எல்லாத்துலயுமே 70% வேலையும் கர்நாடக மக்களுக்கு தான் தரணும். அது போக குரூப் சி டி போன்ற பணிகள்ல 100% வந்து கர்நாடக மக்கள் மட்டும்தான் இருக்கணும், வேறு எந்த மாநிலத்தை சேர்ந்த மக்களும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்தை இயற்றுறாங்க. சரி, இந்த திட்டத்தை எல்லாத்தையும் இயற்றிட்டாங்க. இப்போ இந்த கன்னடர்கள் அப்படிங்கிற ஒரு முறை யாரு அப்படின்னு ஒரு வரையறுக்கணும்ல, இல்லாட்டி நான் என்னோட அப்பா அம்மா வந்து கர்நாடகால தான் பிறந்தாங்க ஆனா வெளியில போயிட்டாங்க, நான் பேசிக் தான் அப்படின்னு சொல்லி இப்ப நான் வேலைகள் வாங்கிடலாம் இல்லையா, அதனால அதுக்கும் ஒரு வரையறை சொல்லியிருப்பாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து கர்நாடகால தான் பிறந்திருக்கணும், 15 நீங்க கண்டிப்பாக கர்நாடகாவில வசிச்சிருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. கன்னடத்துல உங்களுக்கு பேசவும் எழுதவும் தெரிஞ்சிருக்கணும். ஒருவேளை உங்களை நீங்க வந்து 10th வரைக்கும் வேற மீடியம் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கலாம், இல்ல வேற மீடியம்ல நீங்க வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அதுக்கு தனியா ஒரு தேர்வு எழுதி நீங்க பாஸ் பண்ணியிருந்தாங்க மட்டும்தான் நீங்க வந்து இந்த வேலைகளுக்கு எல்லாத்துக்குமே நீங்க வந்து கன்னடர்கள்னு வரையறுக்கப்படுவீங்க. அவங்களுக்கு தான் இந்த தனியார் வேலை இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது பொருத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நிறுவனங்கள் எல்லாமே இந்த கிரைடீரியாவை ஃபாலோ பண்ணி தான் வேலை கொடுக்கணும். ஒருவேளை நீங்க அதுக்கு தவறுனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, 10,000 to 25,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பல இடங்கள்ல இருந்து வந்து கண்டனங்கள் வந்து குவிஞ்சிருச்சு. எல்லாரும் வந்து இது எப்படி இப்படி ஒரு சட்டத்தை இயற்ற முடியும் அப்படின்னு சொல்லி கொதிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஐடி ஹப், இந்தியாவினுடைய ஐடி ஹப் வந்து நம்மளுடைய பெங்களூர்ல தான் இருக்கு இல்லையா. அப்ப பெங்களூர்ல இத்தனை காலமா வந்து அங்க கன்னடர்கள் மட்டும்தான் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்கன்னா கேட்டீங்கன்னா, இல்ல, தமிழ்நாட்டுல இருந்து கேரளாவில இருந்து நார்த் இந்தியாவில இருந்து பல பேர் வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்ப அவர்களுடைய நிலைமை எல்லாம் என்ன அப்படின்னு ஒரு பக்கம் வந்து மக்கள் கேள்வி கேட்கிறாங்க. தொழில்துறையை சேர்ந்தவங்கள என்ன சொல்லி சொல்றாங்கன்னா, இது எப்படி இடஒதுக்கீடுங்கிறத வந்து நீங்க இப்படி கொடுக்க சொல்றீங்க, ஆனா நாங்க வந்து திறமையின் அடிப்படையில தான் வந்து கொடுப்போம், நீங்க வந்து எப்படி கர்நாடகாவில் இருக்கிறவங்களை மட்டும் எடுத்து கொடுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து எங்களுடைய தொழிலையே வந்து மிகவும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி தொழில்துறை சார்ந்தவங்க எல்லாத்தையும் சொன்ன உடனே, மிகப்பெரிய கண்டனங்கள்லாம் எழுத்த உடனே கர்நாடக அரசு வந்து இதை வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த மசோதா, இந்த மாதிரி மசோதா கர்நாடகத்துல பிறந்தவங்க தான் கர்நாடகாவில வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி மசோதாவ இவங்க தான் முதல்ல ஏற்றினாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. 2019 இதுக்கு முதல் அஸ்திவாரம் போட்டது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆந்திரா. ஆந்திரால என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, 75% வேலைகள் எல்லாமே தனியார் வேலைகள் எல்லாமே வந்து ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது இந்த இந்த கேஸ் வந்து உயர் நீதிமன்றத்துக்கு போனோடனே உயர் நீதிமன்றமே அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து 2020 பாத்தீங்கன்னா, ஹரியானா வந்து ஏற்றுறாங்க, அப்பயும் வந்து உயர் நீதிமன்றத்துக்கு போது அவங்களும் அதை ஸ்குவாஷ் பண்ணிடுறாங்க. ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கு போனனையுமே ஒரு சட்ட மசோதா ஏற்றன உடனே ஆளுநருக்கு அனுப்பணும், அப்ப ஆளுநரும் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இப்படி 3 மாநிலங்கள் இந்த முயற்சியில தோல்வி அடைஞ்சதுக்கு பிறகும் வந்து கர்நாடகா வந்து இதை கையில எடுத்து
ஏற்றிருக்காங்க. அதுக்கு மிகப்பெரிய கண்டனம் வந்து வந்த உடனே வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. இது வந்து சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு உலக மக்கள் தொகையில 32% மக்கள் வந்து இடம் விட்டு இடம் பெயர்றாங்க, தங்களுடைய வேலைகளுக்காக புலம் பெயர்ந்து கொண்டே இருக்கிறாங்க. இது வந்து இதனுடைய பர்சன்டேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு வந்து அறிக்கைகள்லாம் வந்து சொல்லி சொல்றாங்க. இதை ஃபாலோ பண்ணி தமிழ்நாட்டுல 80% வேலைகள் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தான், மண்ணின் மைந்தர்களுக்கு தான் சேரணும் அப்படின்னு சொல்லி நீங்க சட்டம் இயற்றுங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அரச பார்த்து பாமக தலைவர் அன்புமணி சொல்லி சொல்றாரு. அப்ப எல்லா வேலைகளும் வந்து அவர் அந்தந்த மாநிலத்தவர்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த மத்திய அரசு பணின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி வந்து வேலை செய்யும்? இன்னொரு நான் ஒரு மாநிலத்துல இருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போய் வேலை செய்யற அரசு அதிகாரிகளுக்கு எல்லாம் வந்து இது பொருந்தாதா அப்படின்னு தெரியல. யாது முறை யாவரும் கேளு அப்படின்னு தான் நம்ம எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. யாரும் எங்க வேணா போய் வேலை செய்யலாம். உங்களுடைய நீங்க பிறந்த மண் அப்படிங்கிறது அது வந்து எல்லாத்துக்கும் ஒரு 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 ஹார்ட்ல இருக்க ஒரு ஒரு டச்சா இருக்கக்கூடியதான். ஆனா அதுக்காக வந்து என்னுடைய நாட்டுல வேற யாரும் வந்து வேலை செய்யக்கூடாது அப்படிங்கறதுல எவ்வளவு சரியாக இருக்கும்னு தெரியல. அதை தாண்டி அப்ப நான் மட்டும்தான் வேலை செய்யணும் சொல்லி சொன்னா என்னுடைய திருமண உறவுகள் வந்து அங்க இருக்கக்கூடாதா? எல்லாத்தையுமே நம்ம எல்லாத்தையுமே உடைச்சு எல்லா வேலையிலுமே உடைச்சு உடைச்சு முன்னாடி வந்துட்டு இருக்கும்போது எல்லாத்தையுமே திருப்பி வந்து உள்ளுக்குள்ள கொண்டு போறதுக்கான ஒரு வேலைகள் எல்லாமே நடக்குது. இப்படி எல்லாம் வந்து ஒரு சட்டம் இயற்ற முடியுமாங்கிறது கூட கொஞ்சம் ஆச்சரியமான விஷயமாக தான் இருக்கு. அவங்கவங்கதான் வேலை செய்யணுமா, அவங்கவங்க மாநிலத்துல அவங்கவங்கதான் வேலை செய்யணும்னு சொன்னா நம்ம தமிழ்நாட்டை பிரிச்சு பாருங்களேன், இப்ப எவ்வளவு பெரிய மேம்பாடுகள் கட்டுறாங்க. மேக்சிமம் பெரும்பான்மையான மக்கள் அங்க வேலை செய்யறவங்க யாருமே தமிழர்கள் கிடையாது, வட இந்தியர்கள் வட மாநிலத்தவர் தான் வந்து வேலை செய்யறாங்க. இப்ப அவங்க எல்லாத்தையுமே விட்டுட்டு நீங்க எல்லாம் போங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு பக்கம் வந்து சரிப்பா நீங்க சொல்ற மாதிரி உங்களுக்கே தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த வேலையை செய்யறதுக்கு அந்த மாநில மக்கள் வந்து முன் வரணும் இல்லை, அங்க இருக்கிற மக்கள் வரல அப்படிங்கிற பட்சத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க, வெளியில இருக்கவங்களதான் வந்து கொண்டு வரும். அதே மாதிரி வேலை அப்படிங்கிறது வந்து எங்க இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் வந்து சூழ்நிலைகள் பொருந்தி போச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய வேலை தேடி நம்ம வந்து ஓடிக்கலாம். ஏன் இந்தியாவுக்குள்ள மட்டும் இப்படி வந்து ஒரு ஒரு சட்டங்கள்லாம் இயற்றுறாங்க அப்படின்னு தெரியவே இல்லை. இதெல்லாம் வந்து வெறும் அரசியல் காரணங்களுக்காக மட்டும்தான் வந்து இயற்றப்படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது நிச்சயமாக இதை வந்து சாத்தியப்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக சாத்தியப்படாது. இப்படிப்பட்ட சட்டங்கள் எல்லாம் இயற்றுறாங்க, இதுக்கு பின்னாடி வெறும் அரசியல் காரணங்கள் மட்டும்தான் இருக்கிறதாக எனக்கு தெரியுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.